Hello guys, welcome to Hari Open Talker. Daily me tech world la nariya tech news nadandittu da irukku. Adhu mari daily me nadakra tech news ah nama cover pannalam appdin sollitte romba naalave yosichirundhen. Ipo adukana time kedachirukku. Indha news ungalku venuma abdingiradha neenga comments la solunga. Adhe mari nariya response vanduchu appdina kandipa daily me tech news pannalam. Daily me tech news abdingumbodhu neenga nethu nadandha news ah inniki paaka poringa. Inniki nadakra news ah naaliki paapinga. Yena night 8 mani varaikku daily me news vandittu da irukku. Adukaga nama kaalaiyile pottom illana madhyaname pottom அப்படினா அந்த வீடியோல எந்த யூஸ்மே இருக்காது, பாதி தான் நடந்துருக்கும். சோ ஈவினிங் வர நியூஸ் நம்ம இருக்க ஒரு வீடியோ பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் நாளைக்கு காலையில போட்டேன் அப்படினா அதாவது இன்னைக்கு இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த டைமிங்ல நான் போட்டேன் அப்படினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே கிளியரா புரியறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நீங்க அப்டேட்டடா இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நேற்று இந்தியாவில் ஹாட் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ தான் பேசிக்காக. ஏன் அப்படின்னா 5G ரோல் அவுட் தீபாவளிக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. $25 பில்லியன் 5G சர்வீசஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்களாமா, கீ சிட்டிஸ்க்கு மட்டும். அதே மாதிரி ஜியோ 4Gயை நம்பி 5G லான்ச் பண்ணல. இது ஒரு ஸ்டாண்டர்டோன் 5G நெட்வொர்க். ஸ்டாண்டர்டோன் 5G நெட்வொர்க் அப்படின்னா மற்ற பிராண்ட்ஸ் அதாவது ஏர்டெல்லாக இருக்கட்டும், வோடாஃபோனாக இருக்கட்டும், அவங்க 4G லான்ச் பண்ணுறப்ப அவங்க கிட்ட 2G பேண்ட்ஸும் இருந்தது, 3G பேண்ட்ஸும் இருந்தது. பட் ஜியோ லான்ச் பண்ணுறப்ப அவங்க கிட்ட எந்த பேண்ட்மே இல்லை. ஜியோ 4G மட்டும். அதே மாதிரி இப்போ அவங்க 4G பேஸ் பண்ணி 5G லான்ச் பண்ண போறது கிடையாது. மற்ற பிராண்ட்ஸ் அப்படிதான் பண்ண போறாங்க. ஜியோ 5G மட்டுமே ஸ்டாண்டர்டோனா ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருக்காங்களா, அது எப்படின்னு கண்டிப்பா புரியல. மேபி அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு நான் இன்னொரு வீடியோ கூட பண்றேன். ஜியோ 5G தனியா லான்ச் பண்ண போறாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் எப்படி லான்ச் பண்றாங்க அப்படின்னு. அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஜியோ பத்தி தான். ஜியோ ஏர் ஃபைபர் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் நெட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜியோ ஃபைபர் நெட்ல நம்மளுக்கு ஃபைபர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இந்த ஜியோ ஏர் ஃபைபர் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிள்ஸ் எதுவுமே இல்லாம நம்மளால ஃபைபர் நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைபர் நெட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, வைஃபை ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும், அவ்வளவுதான். பட் இந்த கேபிள்ஸ்லாம் இருந்து டிஸ்டர்ப் பண்ணாம இந்த ஜியோ ஏர் ஃபைபர் மூலமா நம்மளுக்கு நிறையவே ஸ்பேஸ் சேவ் ஆகுது. அதே மாதிரி நிறைய ஏரியாஸ் கவர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஒரு தரமான ஒரு அப்டேட். எப்போ லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஜியோ மார்ட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்தியாவில் எண்ட் டு எண்ட் ஷாப்பிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே ஒரு தரமான ஒரு விஷயம். நிறைய பேர் கிட்ட வாட்ஸ்அப் இருக்கும். JioMart அப்ளிகேஷன் எத்தனை பேர் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பா ஐடியா கிடையாது. இது மூலமா நம்மளுக்கு நிறைய பேர் JioMart யூஸ் பண்ணுவாங்க. இது ஜியோட ஒரு டாக்டிக்கல் மூவ் தான். பட் இருந்தாலுமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஏன்னா நிறைய JioMartல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே ரேட் கம்மியா கிடைக்குது. ஸோ இது மூலமா நம்மளுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் கிராஸ் டிவைஸ் SDK டெவலப்பர் ப்ரிவியூ ஆண்ட்ராய்டுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப்பிள் ஈகோசிஸ்டம் மாதிரியே ஆண்ட்ராய்டு ஈகோசிஸ்டம் டெவலப் பண்றதுக்கு கூகுள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருச்சு. இப்போ அதுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சு பீட்டா ப்ரிவியூ ஓபன் பண்ணிட்டாங்க. ரொம்பவே தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்டா ரொம்பவே தரமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டேப்லெட்ல MI Pad 5 நினைக்கிறேன், அதுல ஒரு Snapdragon 870 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே தரமான டேப்லெட், ரொம்பவே ரேட் கம்மியா கொடுத்துருந்தாங்க. பட் நான் அதுக்காக இப்போ ஈகோசிஸ்டம்ல இருக்கணும் அப்படின்னா MI ஃபோன் வாங்கணும். எனக்கு MI ஃபோன்ல பெருசா அபிப்பிராயம் இல்லாதனால எனக்கு அந்த MI Pad 5 கன்சிடரேஷனே இல்லாம போயிடுது. பட் இப்போ கூகுளோட மூவ்னால நம்மளால இப்போ சாம்சங் ஃபோன்ல இருந்தே ஒரே ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்மளால மற்ற பேட்ஸ்க்கு மூவ் பண்ணிக்க முடியும். ஒரு சீம்லெஸான ஃபீச்சரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு. இப்போதைக்கு டெவலப்பர் ப்ரிவியூ தான் ஓப்பன் ஆயிருக்கு. பார்க்கலாம் யூசருக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. சாம்சங் ஒரு டியூவல் ஸ்க்ரீன் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது புதுசாக சாம்சங் ஆல்ரெடி ஃபோல்டபிள் யூஸ் பண்ணுறாங்களே, முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் உள்ள ஒரு ஸ்க்ரீன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இது அப்படி கிடையாது. பேக்கில் ஒரு டிஸ்பிளே வைக்க போகிறாங்களா. இது புதுசெல்லாம் கிடையாது, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்மளால் செல்ஃபிஸ் அதெல்லாம் எடுத்துக்க முடியும். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அது ஒரு காஸ்ட் எஃபிஷியண்டான ஃபோனாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஃபோனும் கிடையாது. இது இப்போதைக்கு ஒரு ரூமராக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சாம்சங் புதுசாக ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா எடுத்துட்டு வராங்கன்றதை பொறுத்து தான் இது நல்ல ஃபோனா இல்லையான்றது தெரியும். பின்னாடி இருக்கிற ஏரியால 60% ஆஃப் தி ஏரியாவில் இந்த ஸ்கிரீன் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. 60% ஏரியா பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்தது ஐஃபோன் 14 சீரிஸு சீக்கிரமாகவே லான்ச் ஆக போது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஒரு 5 பெரிய ஃபீச்சர்ஸ் இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. லீக்குன்னு சொல்ல முடியாது, ஆப்பிள் சில விஷயத்தையே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அவங்களோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஈவெண்ட் இன்விடேஷனில் அந்த ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத டீஸ் பண்ணுற மாதிரி தான் காஸ்மிக் இதெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு வரலாம். ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இந்த பிக்சல் ஃபோன்ஸில் நம்மளால் வந்து நைட் ஷாட்ஸ் வந்து ரொம்பவே தரமாக எடுத்துக்க முடியும். அதுதான் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி. இப்போ வந்து ஆப்பிள்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற மாதிரி தெரியுது. இந்த அளவுக்கு நல்லா பண்றாங்கன்னு 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சேட்டலைட் கனெக்டிவிட்டி இருக்க போகுது அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இல்லாத ஏரியாஸ்ல கூட நம்ம வந்து சேட்டலைட் மூலியமா கம்யூனிகேட் பண்ணி எமர்ஜென்சி சர்வீசஸா இருக்கட்டும் மெசேஜஸா இருக்கட்டும் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லி ஐடியா கிடையாது. மேபி ஐ மெசேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வரப்போகுது. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு ஃபீச்சரா அப்படின்னு சொல்லி தோணலாம். அது வந்து ஐபோன் யூசர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஐபோன் 10 யூசர்ஸ்க்கு iOS 16ல இது வந்து ஒரு ஆப்ஷனாக காட்டுச்சு. அதே மாதிரி உடனே ரிமூவ் ஆயிடுச்சு. மேபி ஐஃபோன் 14ல அது கண்டிப்பாக அனௌன்ஸ் ஆயிரும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஐஃபோன் 14 எக்ஸ்க்ளூசிவா இல்லை மற்ற ஆம்லோட் டிஸ்பிளே ஃபோன்ஸ்க்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சுத்தமாக ஐடியா கிடையாது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லா ஃபோன்ஸ்க்கும் கொடுத்தா ரொம்பவே தரமாக தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. கண்டிப்பாக வந்து ஐஃபோன் 14 எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃபி கேமரா இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்களாம். போர்ட்ரேட் வீடியோ இப்போ ஃப்ரண்ட் கேமராக்கும் கொண்டு வர போகிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாங்கன்னு. செல்ஃபி கேமரா ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும் தரமாக தான் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ எல்லாமே கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். பேக் கேமரா அப்கிரேட் ஆக போகுது. இது வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்ச ஃபீச்சர் தான். பேக் கேமராஸ் தரமாக பண்ண போகிறாங்க. 50 மெகா பிக்சல் சென்சார் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் கிடச்சிருக்கு. 8K வீடியோ இருக்க போகுது. இதுதான் ஐஃபோன் 14 சீரிஸோட 5 பெரிய ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி ஆப்பிளோட அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, MacBook Pro மாடல்ஸ் 14 இன்ச் and 16 இன்ச்சுக்கு ரெஃப்ரெஷ் இந்த வருஷமே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. M2 Pro and M2 Max அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். Airtel அக்டோபரில் 5G ரோலோட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் சொல்லியிருக்காங்க, 4G டேரிஃப்ஸில் தான் எங்களோட 5G டேரிஃபும் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஓகே தான், பட் Airtel இப்போ 4Gயே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 5G கொஞ்சம் நல்லா பண்ணால் பரவாயில்ல. ஜியோ அளவு வரலைன்னா கூட நிறைய ஏரியாஸ்லேயே இப்போ வந்து Airtel நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேது. 5Gயில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக 4G கொஞ்சம் நல்லா கொடுத்தா கூட பரவாயில்ல. எந்த அளவுக்கு நல்லா கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஜியோ 5G ஃபோனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டில். ஜியோ 5G ஃபோன் வந்து கூகுளோட பார்ட்னர் பண்ணி பண்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கூகுளோட பார்ட்னர் பண்ணினா நீங்க பிக்சல் அளவுக்கு எதிர்பார்த்துறாதீங்க, கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு இருக்க போறது கிடையாது. ஜியோ போனோட பிரைஸ் 10,000 ரூபா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. 10,000 ரூபாய்க்கு ஒரு 5G போன் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியா கிடையாது. கண்டிப்பா ப்ராசஸர் முக்கியமான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். யார் என்ன கொடுத்தா என்ன, நம்மளுக்கு 5G வந்தா போதும். இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா கையிலுமே 5G போன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கோட நியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். This is bye from Harish. Tata.